அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதல் திருமணத்திற்கான மிருகநந்தி நாடியில் இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. சரி, இப்போ இந்த காதல் அப்படின்னாலே நம்ம மிருகநந்தி நாடியை பொறுத்த வரைக்கும் புதனும் கேதுவும் எடுத்துக்கணும். இந்த ரெண்டும் சேர்த்திங்கன்னா தான், புதனும் கேதுவும் இணைவு பெற்றிருந்தால்தான் கண்டிப்பாக ஜாதகர் காதல் வலையில் வீழ்வார். அதாவது புதன் இருக்கின்ற ராசியிலிருந்து ஒன்றாம் இடம், ஐந்தாம் இடம், ஒம்பதாம் இடம், ரெண்டாம் இடம், இதில் புதன் இருக்கிற ராசியில் 1, 5, 9, 2 கேது இருந்தது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா காதல் அதாவது காதல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு, காதல் திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. சரி, வேறு என்ன இணைவு இருக்குது அப்படின்னா, கேதுக்கு அடுத்தபடியாக புதன் இருந்து வக்கரகதிகள் இருந்தால், கேதுக்கு அடுத்தபடியாக இருந்து வக்கரகதியில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து புதன் கேது சேர்ந்திருக்கு, அதை குருவோ சுக்கிரனோ பார்த்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு காதல் திருமணத்தில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த இணைவுகள் எங்கேயாவது திதிசூனியெல்லாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ரெண்டு இணைவு இருக்குது, புதனுக்கு திரிகோணத்தில் 1, 5, 9 கேது இருக்குது, ரெண்டாம் இடத்துல இல்லை ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னாலும் இந்த கிரகங்களோட வேறு கிரகங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதற்கு அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தகுந்தாற் போல் அந்த பிரச்சனைகளும் சேர்ந்து வரும். சரிங்களா, இப்போ 6, 8, 12 அதிபதிகள் ஏதாவது ஒன்று தொடர்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்குரிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, 6ஆம் பாவம் இணைஞ்சிருக்குது, 6ஆம் அதிபதி இணைஞ்சிருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவலை, இந்த காதல்னால் கவலையும் உண்டாகும். 8ஆம் அதிபதி இருக்குதுன்னா வலி வேதனைகள் இருக்கும். 12ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்குன்னா இழப்புகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சேர்த்து எடுக்கணும். நம்ம புதன் கேதுவை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். மீதி இணையக்கூடிய அந்த கிரகங்களை வைத்து தான் மற்ற பலன்களையும் நம்ம கணிக்க வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது. சரிங்களா நண்பர்களே, நாம் வந்து மாதம் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு வருகிறோம். விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.